ஆசீர்வாதம் எப்படி இருக்கும், நம்முடைய வேலை எப்படி இருக்கும், நம்முடைய உடல் சுகம் எப்படி இருக்கும், எல்லாம் எப்படி இருக்கும். நான் சொல்கிறேன், இழந்து போனதெல்லாம் தினந்தோறும் திரும்ப தருகிறவர் கர்த்தர். ஆமேன், இருக்கிறீங்களா? அந்த ஆசீர்வாதம் இப்போ நமக்கு உண்டு, இப்போ நம்மளுக்கு சொந்தம், நம்முடையது அது. எந்த சூழ்நிலைக்குள்ளும் எந்த இருளுக்குள்ளும் நாம் பிரவேசிக்கலாம். வெளிச்சம் உண்டாக்கணும்னு சொன்னா அங்க வெளிச்சம் உண்டாகட்டும். அவர் வார்த்தையால் பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையால் அழிவில்லை மண்ணிலே. ஆசீர்வாதம் வந்து வெற்றியை சும்மா உண்டாக்குறது இல்லை. ஒருத்தர் சொல்றாரு, ரொம்ப ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் போச்சுன்னா ஜனங்க கெட்டு போயிடுவாங்க, அடக்கடல உருப்பிடுவாங்க. அப்பதான் நல்ல ஆளுகளா உருவாங்க. இந்த ஆசீர்வாதம் தான் வாழ்க்கையில வெற்றியை தருது. ஒருவனை வாழ்க்கையில வேலையில உயர்த்துறது மட்டும் இல்ல, அவனுடைய நடவடிக்கையிலையும் அவனுடைய கேரக்டர்லையும் அவனை செம்மையானவனாக மாற்றுகிறது. எப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் பாருங்க, உயர்ந்த மனுஷன ஆக வேண்டியவன் அவனுடைய பேச்சிலையும் அவனுடைய நடைமுறை வாழ்க்கையிலும் வித்தியாசமானவன் ஆயிடலாம். சும்மா போ நடந்ததையே போட்டு கரிச்சு கொட்டிக்கிட்டு அவனை சப்ஜிக்கிட்டு இவனை சப்ஜிக்கிட்டு இவன் அப்படி பண்ணிட்டான், நான் என்ன பண்ணுறேன் பாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் பேச மாட்டான். உயர வர்றவன் கிளியே கடக்க போகிறவன் அப்படி பேசிகிட்டு இருப்பான். ஆ, நான் யார் தெரியுமா, நான் பார்த்துக்கிறேன், நான் எங்கேயும் போக போகிறதில்ல அவன் அர்த்தம், இருக்கிற நிலையிலே இருப்பான்னு அர்த்தம். அமைதியெல்லாம் இருக்கிறான் பாருங்கள், கத்தரனை பார்த்துக்கிறாரு, கத்தரனை உயர்த்துவார், கத்தரனை ஆசீர்வதிப்பார், கத்தர் என் கூட இருக்கிறாரு, நான் கத்தரை நம்பி இருக்கிறவன்றவன் மேலே வந்துடுவான். அந்த கேரக்டர் வரணும் பாருங்கள், வருது. ஆசீர்வாதம் தான் அதை உண்டாக்குது. ஆசீர்வாதம் இவங்க செஞ்சதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றது மாதிரி காட்டுது அவனுக்கு. இவங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவங்க என்ன செஞ்சிட முடியும் எனக்கு. ஆசீர்வாதம் இவங்களுடைய வல்லமையெல்லாம் காட்டிலும் பெரிய வல்லமை, என்னை தூக்கி அது மேலாக்கும், கீழாக இருக்க விடாதுன்றதை நம்புகிறான் அவன். அவனை ஒரு ஜெயிக்கிறவனாக மாற்றுகிறது ஆசீர்வாதம். அவனுடைய வயசை காட்டிலும் அவனுடைய வயசுக்கேற்ற ஞானம் இல்லை, வயசுக்கு மிதமிஞ்சிய ஞானம் அவனுக்கு. பார்வோன்ட்டு போய் கடைசியில் அவன் நாட்டுக்கே பார்வோனுக்கு அடுத்தபடியாக இவன் தான்ன்ற நிலைக்கு வந்துடுறான் பாருங்கள். இவன்
இவன் சொல்லாமல் ஒருத்தனும் ஒரு விரலை கூட அசைக்க முடியாதுன்ட்டார் பார்வான். அந்த மாதிரி பவர், சூப்பர் பவரில் இவன் பெரிய பவர், அவ்வளோ பெரிய பவர் வந்துருச்சு. ஆனால் யோசித்து பாருங்கள், 30 வயசு தான் மனுஷனுக்கு, 30 வயசு தான். 30 வயசில் அந்த தேசம் முழுவதும் சுற்றி போய் பார்க்குறான். 7 வருஷம் நல்ல காலம் வரப்போகுது, அதுக்கு மேலே பஞ்சம் வரப்போகுது, பஞ்சத்துக்கு ரெடி பண்ணணும். போ பஞ்சத்துலேருந்து காப்பாற்றுற வேலை தான் எனக்கு, பெரிய ப்ராஜெக்டை கொடுத்துருக்குறாங்க. பஞ்சத்தை உண்டாக்குறதுக்கு நிறைய பேர் தாழ்ந்து உள்ளவர்களாக இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறத எடுத்து பஞ்சத்தாக்கிறவங்க. இவன் வந்து பஞ்சத்திலேருந்து காப்பாற்றுறதுக்குன்னு அழைக்கப்பட்டவன், அதுக்கு என்ன போய் நியமிச்சிருக்கிறாரு. அந்த தேசத்திலே ஒன்ன மாதிரி ஆள் இல்லைன்றார் அந்த அளவுக்கு. அதான் அதுதான் ஆசீர்வாதம். தானியல் அப்படி தான் சொன்னாங்க, அந்த தேசத்திலே இந்த தேசத்தில் இருக்கிற ஞானிகள்லாம் ஒருத்தனும் பதில் சொல்ல முடியாது, இவன் பதில் சொல்கிறான். இவனை மாதிரி ஒரு ஆளே கிடையாது. எத்தனை பேர் நினைக்கிறீங்க அந்த மாதிரி நம்ம வர முடியும்னு? அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு அந்த ஆசீர்வாதம் அவனை கொண்டு வருது பாருங்க. தேசம் முழுக்க பயணம் போடுறான், பயணம் போய் சுற்றி பார்க்குறான், சர்வே பண்ணுறான், என்ன பண்ணணும், அக்ரிகல்ச்சரில் படிக்கிறான், அக்ரிகல்ச்சரை படிக்கிறான், ஸ்டோரேஜ் பண்ணுற சிஸ்டம் படிக்கிறான், எப்படி தானியங்களை சேகரிக்கிறது, எப்படி பத்திரமாக வைக்கிறது, எப்படி பூச்சி தின்னாமல் பார்த்துக்கிறது, எப்படி இதை ஆர்கனைஸ் பண்ணுறது, அந்த எந்த ஏரியாவுக்கு எப்படி சப்ளை பண்ணுறது, நல்லா விளையிற காலத்தில் எப்படி எல்லார்ட்டும் கரெக்டாக கலெக்ட் பண்ணுறது, 20% விளைஞ்சதில் மீதியை 20% கலெக்ட் பண்ணி சேர்த்து வைக்கணுமே வரப்போகிற 7 வருஷத்துக்கு, அதை எப்படி சேர்த்து வைக்கிறது, எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறோம். ட்ரெமெண்டஸ் ஆர்கனைசிங் கப்பாசிட்டி. 30 வயசுக்குள்ள அவ்வளோ படிக்கிறான் பாருங்கள், அவ்வளோ தெரிஞ்சுக்கிறான் விஷயத்தை, எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு அறிஞ்சு எல்லாம் புரிஞ்சுக்கிறான். ஒன்றும் சும்மா ஒன்றும் நடக்கலைங்க, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறான். ஒரு அவ்வாறு ஆற்றலை கற்று தர்றாரு அவனுங்க. எல்லாத்தையும் ஆராய, படிக்க, தெரிந்து கொள்ள, அறிவுள்ளவனாக இருக்க, விவேகம் உள்ளவனாக இருக்க, 1000 கணக்கான பேரை தன் கீழே வச்சு ஆர்டர் கொடுத்து கரெக்டாக கேரி அவுட் பண்ணி, ஒருத்தனும் பஞ்சத்தில் சாகாத படிக்கு தானியத்தெல்லாம் கரெக்டாக சேர்த்து வச்சு கரெக்டாக ஸ்டோர் பண்ணி, நாளைக்கு பூச்சி தின்னடிச்சு வெள்ளம் வந்து அடிச்சுட்டு எதெல்லாம் கதையெல்லாம் பேச முடியாதுங்க. எல்லாம் பண்ணாமல் கரெக்டாக வச்சு பண்ணுறான் பாருங்கள். இன்றைக்கி நிறைய யோசிப்புகள் நாட்டில் தேவை, இந்த மாதிரி யோசிப்புகள் நிறைய பேர் தேவை. இதெல்லாம் யார் அவனுக்கு கற்றுக் கொடுத்தது, எந்த யூனிவர்சிட்டியில் படித்தான்? நான் சொல்கிறேன், ஆசீர்வாதம்ங்கிற யூனிவர்சிட்டியில் படித்தான். ஆசீர்வாதம் இதெல்லாம் பண்ணுது. நல்லா பாருங்கள், ஒரு ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்து அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பற்றி அறிவு இருந்ததுன்னா பாவம் செய்ய மாட்டேங்கிறான், எல்லாத்தையும் குயிக்காக கற்றுக்கிறான், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறான், வளர்றான், வேகமாக வளர்றான், பெரிய ஆளாகிறான். ஆசீர்வாதம் இதெல்லாம் பண்ணுது. இது நடந்துட்டு இருக்கும்போது ஆசீர்வாதத்தை பெற்று ஆசீர்வாதத்தில் வாழ்ந்த ஆள் ஆசீர்வாதத்தை கோட்டை விடுறார். அவர் யாருன்னா இவங்க அப்பா யாக்கோபு. அவர் கதை உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு காலத்தில் ஆசீர்வாதத்தினால பெரிய நம்பிக்கை, எந்த அளவுக்கு நம்பிக்கைன்னா திருடியாது இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிடணுன்ற அளவுக்கு நம்பிக்கை, இந்த ஆசீர்வாதம் இருந்தால் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு திருடி வாங்குற அளவுக்கு போயிட்டார். போயிட்டு கடைசியில் வீட்டை விட்டு ஓடி அப்புறம் கொஞ்சம் மனம் திரும்பி வழியில், ஆண்டவரே நான் 10 ல் 1 பங்கு உங்களுக்கு தந்துடுறேன், நான் என்னை நல்லா சம்பாதிக்க வச்சு, என்னை நல்லா ஆக்கி, என்னை பழைக்க வச்சு, என்னை திரும்ப பத்திரமா கொண்டு போய் சேர்த்து, நான் தகப்பன் வீட்டில் நான் எப்போவுமே 10 ல் 1 பங்கு உங்களுக்கு தந்துமா கனப்படுத்துவேன் சொல்லி அப்படிலாம் ஒரு ஜபம்லாம் பண்ணுறான். பண்ணி கொஞ்சம் கடத்திடத்தில் ஒப்புரவு ஆகிறான். போய் அங்கே சேர்றான். மாமனார் பொல்லாதவன் பாருங்கள், இவனை விட பெரிய ஏமாத்து பேர் வழியாவன். 21 வருஷமான வேலை செய்ய வச்சு எல்லாம் பண்ணி அவனுடைய வாழ்க்கையை ஒரு வழியாக்கி கடைசியில் புழிஞ்சு எடுத்து இவனை வெறுங்கையினா அனுப்பணும்னு பார்க்குறான். கத்தர் அற்புதவிதமாக இவனுடைய மந்தையை வளரச் செய்து பெருகச் செய்து திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களோடு திரும்பி வர்றான். கதையை சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, 2 பரிவாரங்களோடு வர்றான். ஏன்னா வழியில் திருடன் கொள்ளக்காரன் அவனை அடித்தான், அவ்வளோ ஒன்று போனால் கூட இன்னொன்று இருக்கணும், அவ்வளோ போதுமானதாக இருக்குது அவனுக்கு, ஏராளமாக இருக்குது. திரும்பி வர்றான். திரும்பி வந்து தான் இந்த குடும்பத்தை வளர்த்து கொண்டாடுறான். ஆசீர்வாதத்தை தெரியாதவன் கிடையாது, இவன் ஆசீர்வாதத்தில் வாழ்ந்தவன், அது ருசி பார்த்தவன். திரும்பி வர்றப்போ ஆண்டவரையே சந்தித்து வாழ்க்கையை மாறி பேரெல்லாம் மாறிடுச்சு. யாக்கோபுன்ற திருடன் மாறி இப்போ இஸ்ரவேல்னு அருமையான எத்தன் யாக்கோபு, அவன் வந்து இஸ்ரவேல்னு ஒரு அருமையான பேரை பெற்று அவனுடைய சந்ததியை அவன் பேரை கொண்டு விளங்குற அளவுக்கு ஒரு பேரை பெற்று மாற்றப்பட்டவனாக வருகிறான். இதெல்லாம் அனுபவிச்சவன் தான், இதெல்லாம் ஒன்றும் தெரியாதவன் கிடையாது. ஆசீர்வாதத்தை பற்றி அவனை கேட்டு பாருங்க, நல்லா தெரியும், பெரிய நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவனுடைய குமாரன் செத்து போயிட்டான்னு கேள்விப்பட்ட உடனே, குமாரன் செத்து போயிட்டான்னு கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணுறான்றத கொஞ்சம் கவனிங்க. ஆதியாம் 37:32, பல வருணமான அந்த அங்கி தகவல் தகப்பனிடத்திற்கு அனுப்பி, அதாவது அவனை
வித்துட்டாங்க இல்லையா யோசேப்ப, வித்தன சகோதரர்கள் திட்டம் போடுறாங்க அப்பாட்ட என்ன சொல்றதுன்னு. ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் இவன் அங்கேயே தோச்சு வீட்டில் அப்பாட்ட காமிச்சிடலாம், செத்துட்டான் யாரோ துஷ்டமிருகம் அடிச்சிருக்கும் போல இருக்குது, சட்டம் அங்கே கிடந்ததுன்னு கொண்டாந்து கொடுத்துட்றானுங்க. அதான் நடக்குது. வர்ணம் பல வர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்தில் அனுப்பி இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இதுடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். யாக்கோபதை கண்டு அது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் இரட்டை கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக தூக்கித்து கொண்டிருந்தான். அவனுடைய குமாரன் குமார்த்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொன்ன வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கூடாமல், நல்ல கவனிங்க, ஆறுதலுக்கு இடம் கூடாமல், ஹி ரெஃப்யூஸ்ட், ஆறுதல் அடைய மாட்டேங்கிற ஆறுதலுக்கு இடம் கூடாமல் தான் துக்கத்தோடே, நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். யாஸ் யோசேப்பை ரொம்ப நேசித்தான் பாருங்கள், விசேஷமாக என்ன நேசித்தான், கத்தருடைய கராமம் மேலே இருக்குதுன்னு தெரியுது, நேசிக்கிறான். இந்த குமாரன் செத்து போனாங்கிற மாதிரி நியூஸ் வந்த உடனே பிசாஸ் அதை எப்படி பயன்படுத்துகிறான் பாருங்கள், நடக்காத ஒன்றை நடந்ததுன்னு நம்ப வச்சுவினேன், அதன் மூலமாக பெரிய அங்கலாய்ப்பை உண்டு பண்ணி ஆசீர்வாதெல்லாம் மறந்துட்டான். ஆசீர்வாதம் எப்படி காப்பாற்றுன்றதை மறந்துட்டான், ஆசீர்வாதம் எப்படி நிறைவேறுன்றதை மறந்துட்டான். கடவுள் பொய் சொல்லாதவர், இவன் மூலமாக தான் சந்ததி விளங்கும், கடவுள் இவனை தெரிந்து கொண்டிருக்கார், இவன் மேலே கையை வச்சிருக்கார், இவன் சாக முடியாது, இவன் ஏ பழைச்சிருப்பான், கத்தர் எப்படியோ அவனை காப்பாற்றுவார் கொண்டு வருவார்ன்றதை நம்புறதை விட்டுட்டு அப்படியே நில குலைஞ்சு போயிட்டான் பாருங்க. பையன் செத்து போயிட்டான்னு நினச்சி, சாகாதவனு செத்து போயிட்டான்னு நினச்சிக்கிட்டு பிசாசான உள்ளத்தில் பயங்கரமாக ஒரு அவநம்பிக்கையை உண்டு பண்ணி அங்கலாய்ப்பை உண்டு பண்ணி அவன் சொல்கிறான், நான் அழுது கொண்டே துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன், செத்துக்கிட்டே என் கல்லறைக்கு நான் போய் சேருவேன், நான் வந்து இப்போ அழுதுகிட்டே போய் என் கல்லறைக்கு சேருவேன் அப்படின்ட்டான். நான் நிறைய ஆளுங்க சொல்கிறது கேட்டிருக்கேன் அந்த மாதிரி, நான் அழுதுகிட்டே சாக போகிறேன் கடைசி வரைக்கும், நான் ஆறுதல் அடையவே மாட்டேன், எனக்கு ஆறுதல் வரவே வராது, வேண்டாம் எனக்கு ஆறுதல், நான் எவ்வளோ முழுக்க அழுதுகிட்டே நான் கல்லறைக்கு போகிறேன் சொல்லவே கூடாது தெரியுமா யாரும். உங்கள் பிரச்சனைகளெல்லாம் காட்டிலும் கடவுள் பெரியவராக இருக்கிறார், எல்லா பிரச்சனையிலிருந்தும் உங்களை மீட்டு உங்களை வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லவராயும் நல்லவராயும் இருக்கிறார். பிரச்சனைகள் வாழ்நாளில் பல காரணங்களால் வருகிறது, நடக்கிறது, காரியங்கள் நடக்கிறது பொல்லாத உலகத்தில், ஆனால் கர்த்தர் நல்லவராக தான் இருக்கிறார், தீமையான காரியங்கள் கூட நன்மையாக மாற்றித்தர்றவர். இவனுக்கு வராத பிரச்சனையாக யோசேப்புக்கு, அவன் நினச்சிருப்பான் கடவுள் எங்கே எனக்கு தரிசனம் கொடுத்த ஆண்டவர் எங்கே இப்படிலாம் காட்டிட்டு கடைசியில் இங்கே வந்து கிடக்கிறேனே அப்படின்னு யோசிச்சிருப்பான். கர்த்தர் அற்புதமான திட்டத்தை வச்சிருக்கிறார். பாடுகள் கொஞ்ச நாள் தான், ஆனால் வாழ்வு வாழ்நாள் முழுவதும் நித்தியத்துக்கு உண்டாகிறது. அப்போ நம்பிக்கை எழக்கூடாது பாருங்க, ஆசீர்வாதத்தின் மேலே கண்ணை எடுத்துடக்கூடாது, ஆசீர்வாதத்தை நம்பணும், ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னா ஆசீர்வாதத்தை, கடவுளுடைய எல்லா ஆசீர்வாதத்தையுமே விசுவாசத்தை தான் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்கலைன்னா கடவுளை ஏற்படுத்தி தங்க தாம்பாளத்தில் கொண்டு வந்து கொடுத்தாலும் நீங்கள் அதை அனுபவிக்க முடியாது, நீங்கள் விசுவாசித்தால் தான் அதை அனுபவிக்க முடியும். ஆசீர்வாதத்தெல்லாம் அனுபவித்து பார்த்தவன் அங்கே ஒரு நிமிஷம் தன்னையை இழந்துடுறான், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ப மறுக்கிறான், போச்சு தொலைஞ்சேன் அவ்வளோதான் அப்படின்னு தீர்மானித்து புலம்பிக்கிட்டே கிடக்கிறான், அழுதுகிட்டே கிடக்கிறான். ஆசீர்வாதத்தை கோட்டை விட்டான் பாருங்கள், ஆசீர்வாதத்தை முற்றிலுமாக கோட்டை விட்டுட்டான். இப்போது அந்த ஆசீர்வாதத்தில் வாழ முடியல அவனுக்கு, ஆசீர்வாதத்தில் வாழ்ந்தா எப்படி இருக்கலாம், பழுகலாம், பெருகலாம், நிரப்பலாம், கீழ்ப்படுத்தலாம், ஆண்டு கொள்ளலாம், எந்த நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் இருளில் கொண்டு போய் விட்டாலும் வெளிச்சம் உண்டாக கிடவுதுன்னு பேசலாம், வெளிச்சம் அங்கே உண்டாகட்டும், கடவுளை போல இருக்கலாம், ஒன்று விளையாத இடத்துல விளைய வைக்கலாம் தா ஈசாக்கு போல. இவங்க அப்போ பண்ணாம பாருங்கள், ஈசாக்கு விளையாத ஒரு ஊரில் போயிட்டு அங்கே அவன் வெட்டின இடத்துலலாம் தண்ணி வருது, விளையுது, ஆசீர்வாதம். இப்போ யாக்கோபு அப்படி போக முடியாது, இருட்டில் போய் வெளிச்சத்தை வர வைக்க முடியாது, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நம்பிக்கையை உண்டாக்க முடியாது, தோல்வியை வெற்றியை மாற்ற முடியல. ஏன், இந்த ஆசீர்வாதத்தில் வாழலவன் ஆசீர்வாதத்தில் மேலே இருக்கிற விசுவாசத்தை விட்டுட்டான், அதை கைவிட்டுட்டான், அதை கைவிட்ட பிறகு எதிர்காலம் கிடையாது. நிறைய பேருடைய நிலைமை இன்றைக்கி அப்படி தான் இருக்குது பாருங்கள், ஆசீர்வாதத்து மேலே விசுவாசம் இல்லை, அதை விட்ட பிறகு அப்புறம் என்ன எதிர்காலம் இருக்குது, ஒன்றும் கிடையாது. ஆசீர்வாதத்து மேலே நம்பிக்கையாக இருக்கணும், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும், கர்த்தர் தான் சொன்னதை நிறைவேற்றுவார். கடைசியில் பாருங்கள், தெய்வாதீனமாக கர்த்தர் அவனை திரும்ப இங்கே எகிப்துக்கு கொண்டு வர்றார்.
அங்கே தானியமெல்லாம் இல்லாமல் போய் கானான் தேசத்தில் இவன் எகிப்துக்கு வர்றான், தன்னுடைய குமாரன் இருக்கிற இடத்துக்கே வர்றான், குமாரனை கண்டுபிடிக்கிறான், குமாரன் இடத்துல வந்து சேருகிறான். இங்கே திருப்பம் ஆதியாமம் 47 இவன் வர்றான் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அந்த கதை. குமாரர்கள்லாம் தானியத்துக்காக எகிப்துக்கு வர்றாங்க, அவங்களுக்கு தெரியல யாக்கோபு இவ்வளோ பெரிய யோசேப்பு இவ்வளோ பெரிய உயரமான ஒரு இடத்துல இருக்கிறான்னு. கடைசியில் அவன் எதுக்கு தான் வந்து நிற்க வேண்டியதாக போச்சு. அப்போ அவன் போய் போய் அவங்க அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு வாங்கன்றான். கூட்டிகிட்டு வர்றாங்க யாக்கோபு, கூட்டிகிட்டு வந்து இப்போ யாக்கோபை யோசேப்பு பார்வோனுக்கு அறிமுகப்படுத்துகிறான் பாருங்கள். பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோபு அவனை ஆசீர்வதித்தான். பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 என் ஆயுஷ நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமுள்ளதுமாய் இருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுஷ நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனே சொன்னார். வயசு என்னன்னு ராஜா கேட்குறாரு. 130 சொல்லிட்டு வாய மூட்டிருக்க வேண்டிதானே. புலம்புற ஆரம்பிச்சாச்சு இல்லை, குமாரன் செத்து போனான்ற நாளில் புலம்ப ஆரம்பித்தான். இன்றைக்கி வரைக்கும் புலம்பிட்டு தான் இருக்கிறான். இந்த புலம்பி புலம்பி அவன் ஆளே மாறிட்டான் பாருங்க. ராஜா கேட்குறாரு, என்னப்பா வயசா பெரியவரே, என்ன இது வயசு உனக்கு கேட்டுதான். அவன் சொல்கிறான், எனக்கு 130 இந்த பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 இந்த ஆயுஷ நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதுமாக இருக்குது. அதாவது கொஞ்சமும்னா நாளே கொஞ்சங்க நான் அனுபவிக்கிற இந்த நாட்கள் 130 அந்த காலத்தில் 130 ரொம்ப கொஞ்சம், இப்போ ரொம்ப அதிகம். அது அப்போ அது ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறது. அவைகள் பரதேசிகளை சஞ்சரித்தேன் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை. என்ன சொல்கிறான், எங்கள் அப்பா 180 இருந்தார், எங்கள் தாத்தா 175 இருந்தார், நான் 130 நொந்து போயிட்டேங்க. கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதாக இருக்கிறது. பாருங்கள், ஆசீர்வாதத்தை நம்பாமல் விசுவாசியாமல் வாழ்ந்தா ஆளே ஒடுங்கி போய்டுறோம். நம்முடைய சுகம் கூட கெட்டுப்போகுது, பலன் கூட கெட்டுப்போகுது. பாருங்கள், உலகத்தில் வியாதியும் நோயும் வர வைக்கிறதுக்கு 1000 காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது வந்து ஒட்ட பார்க்குது. ஆனால் ஆசீர்வாதம் என்ன பண்ணுது, நம்முடைய வியாதி நோய் வரும்போது கூட நம்முடைய பலவீனப்படுத்துவோடு நம்மளை காக்குது. சாக கிடக்கிற உயிர் பிழைக்க பண்ணுகிறது. அதெல்லாம் நானே அனுபவிச்சிருக்கிறேன். சாக கிடக்கிற ஆள் உயிரை கொடுத்து திரும்ப நிற்க வைக்கிது, வருஷங்களை கூட்டி தருகிறது, பலமுள்ளவர்கள் ஆக்குகிறது, தெம்புள்ளவர்கள் ஆக்குகிறது. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தின் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நல்லா இருக்கிற உடம்பு கூட கெட்டு போகுது. நல்லா இருக்க வேண்டியவன் பாருங்கள், அப்பா 180 இருந்தார், தாத்தா 175 வரைக்கும் இருந்தார், இவன் 130 இன்றைக்கோ நாளைக்கு கொண்டிருக்கிறான். அதை தான் சொல்கிறான், கொஞ்சம் என் நாட்கள்லாம் கொஞ்சம், அவங்க வரைக்கும் நான் எட்டலைங்க. அது 180 இருந்தாங்க, அது வரைக்கும் நான் எட்டலை. எம்பாரசிங்காக இருக்குது அவனுக்கு, வெக்கக்கேடாக இருக்குது. எங்கள் தாத்தா அப்பாலாம் அவ்வளோ நாள் வாழ்ந்தாங்க, என் வாழ்க்கை எப்படி இருக்குது, சஞ்சலமும் வருத்தமுமாக இருக்குது, இது கொஞ்சமாக இருக்குது அப்படிங்கிறான். இப்போ நான் சொல்லுகிறேன், ஆசீர்வாதத்தின் மேலே நம்பிக்கை இருந்தால் வேத வசனம் சொல்லுகிறது, உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆசீர்வாதம்னா என்ன, பழுகக்கூடிய சக்தி, பெருகக்கூடிய சக்தி. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலன் கூட பழுகும், பெருகும், அதிகமாகும், ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஆசீர்வாதம்னா என்ன, நிரப்பக்கூடிய சக்தி. நிரப்புறதுனா என்ன, இழந்து போன பலனை, இழந்து போன பலனை சக்தியை எல்லாத்தையும் திரும்ப நமக்கு ஏற்றுகிற ஒரு சக்தி. B12 விட இது ரொம்ப பிரமாதம். இது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அப்படி இருக்கும், அதை விட பிரமாதமாக இந்த ஆசீர்வாதம் சக்தி. இதை டெய்லி மெடிடேட் பண்ணி இதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரித்து இந்த ஆசீர்வாதத்தை நம்பி இதை பற்றிய சத்தியங்களை திரும்ப திரும்ப கேட்டு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், சிலுவையில் மரிச்சனுக்கு சம்பாதித்து கொடுத்த ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் சரீரம் கூட புதுப்பிக்கப்படும், உயிர்ப்பிக்கப்படும், பலப்படுத்தப்படும். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர தேவனுடைய பலன் உங்களுடைய சரீரத்தில் விளங்கும். அதெல்லாம் ஒன்றும் பெருசாக நினைக்கலண்ணா. உங்கள் பிரச்சனையே தியானித்து அதையே பேசிக்கிட்டு அதையே அழுதுகிட்டு நான் இப்படியே தான் போய் சேர போகிறேன், என் பையன் போன இடத்துக்கே நான் போகிறேன், எங்கள் அப்பா போன இடத்துக்கே போகிறேன், எங்கள் தாத்தா பாட்டி நான் பார்க்கணும் போகிறேன்னா அப்புறம் போக வேண்டியதுதான் சீக்கிரம் இருக்கீங்களா? அவங்கெல்லாம் யாரும் நம்மளை வரவேற்றுக்கிட்டல. எங்கள் அப்பாவை கிட்ட என்ன சொல்லுவார், அங்கேயே இரு மரியாதை என்ன மரியாதையா அங்கேயே இருந்துவார், அதான் நான் நினைக்கிறது.
இருக்கீங்களா? எங்கள் அப்பா 88 வரைக்கும் இருந்தார், எங்கள் அம்மா 89 வரைக்கும் இருந்தாங்க. கூட்டி கழித்து பார்த்தா கூட நான் அதை காட்டிலும் கொஞ்சம் தேரணும். இருக்கீங்களா நீங்கள் எப்படி? ஆனால் அதை காட்டிலும் அந்த ஆவரேஜெல்லாம் கால்குலேட் பண்ணுறது காட்டிலும் ஆசீர்வாதத்தின் ஆவரேஜ் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? நம்முடைய வேலை எப்படி இருக்கும்? நம்முடைய உடல் சுகம் எப்படி இருக்கும்? எல்லாம் எப்படி இருக்கும்? நான் சொல்கிறேன், இழந்து போனதெல்லாம் தினந்தோறும் திரும்ப தருகிறவர் கர்த்தர். ஆமென். இருக்கிறீங்களா? அந்த ஆசீர்வாதம் இப்போ நமக்கு உண்டு, இப்போ நம்மளுக்கு சொந்தம், நம்முடையது. அது எந்த சூழ்நிலைக்குள்ளும் எந்த இருளுக்குள்ளும் நாம் பிரவேசிக்கலாம். வெளிச்சம் உண்டாக்கணும்னு சொன்னால் அங்கே வெளிச்சம் உண்டாகட்டும். கனிதராத, பயிரிடப்பட முடியாத, விதைய விளைய வைக்க முடியாத ஒரு நிலத்தை கொடுத்தா கூட இயேசு நாமத்தில் அங்க விளைய வைக்க முடியும். காலி பானையெல்லாம் நிரப்பி காட்ட முடியும். காலியா இருக்க பாக்கெட்டு எல்லாத்தையும் நிரப்பி காட்ட முடியும். வெறுமையாயிருக்கிற வாழ்க்கையை நல்ல அருமையான காரியங்களால் நிரப்ப முடியும். வீடு ஞானத்தினாலே கட்டப்படும், விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே அதன் அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். ஆசீர்வாதம் அந்த ஞானத்தை அறிவே விவேகத்தை தருது. அந்த ஞானம் அறிவு விவேகம் வாழ்க்கையை கட்டுறதுக்கு உதவுது, அது நிலைச்சு நிற்க உதவுது, அதை நல்ல காரியங்களால் நிரப்புகிறது உதவுது. எத்தனை பேர் அதை செய்ய போறீங்க? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மறந்துடாதீங்க, யாக்கோபு மாதிரி கோட்டை விட்டுறாதீங்க, யோசேப்ப மாதிரி எல்லா சூழ்நிலையிலும் அதை பிடிச்சிக்கிங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க, கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கலாம், ஆனால் வாழ்வு நித்திய நித்தியமாய் உண்டு. எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை பற்றி கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அது ஜீவனும் பலனுமாய் இருக்கிறது எங்களுக்கு. இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். எங்கள் ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில் கூட பலனை பெறுகிறோம் இன்றைக்கு. கத்தாவே இந்த நம்பிக்கையை ஊட்டட்டும். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டட்டும் கர்த்தாவே. சஞ்சலத்தில் வாழ்கிறவர்களுக்கு ஆறுதலை தேர்தலை உண்டாக்கட்டும். புது வாழ்வு உண்டாகட்டும். புதிய வாழ்க்கைக்குள்ள அநேகர் இன்றைக்கு பிரவேசிக்கட்டும் கர்த்தாவே. சிலுவையிலே எங்களுக்காக சாபிக்கப்பட்டு மரித்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். இந்த ஆசீர்வாதத்தில் வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஒவ்வொரு நாளும் அதை விசுவாசிக்க, அதை சொந்தமாக்கி கொள்ள, அதை நம்ப, அதை உச்சரிக்க, அதை அனுபவிக்க நீர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதித்து எல்லாரையும் ஆசீர்வாதமாக்குவீராக. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமென். We'll be right back.
பொய் சொல்வதில்லை. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. அவர் தங்கள் மீது நம்பிக்கை தளர்ந்தது.